எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னா எப்படி நம்ம மெடிடேஷன் வந்துட்டு நம்ம பாடியை க்யூர் பண்ண போது அது போக நம்மளால எப்படி ஹெல்த்தியாக வெல்தியாக சொத்து நிறையா இருக்கிறவ செல்வம் நிறையா இருக்கிற மாதிரி எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் ஸோ மெடிடேஷன் மூலமாக எப்படி பாடி க்யூர் ஆகுது எப்படி நினச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மொதல் நம்ம பாடி நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கு மொதல் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து உள்நோக்கி பார்த்தல் உள்நோக்கி பார்த்தல் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா தியானம் தியானம்னோடனே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு நினைச்சிடாதீங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ நீங்க கொஞ்ச நேரம் உங்க மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே போதும் அதுவே ஒரு சின்ன தியானம் தான் சோ அப்படி பண்ணும்போது உங்க புத்தி கொஞ்சம் கூர்மையாகும் உங்க மனசு வந்து கொஞ்சம் கூர்மையாகும் அப்படி பண்ணும்போது உங்களால நிறைய விஷயங்கள் நல்லா யோசிக்க முடியும் அவ்வளவுதான் அதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ரொம்ப பெருசாலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்தாலே போதுமானது ஸோ அது பண்ணணுன்னா அது எப்படி தியானம் வந்து எப்படி நோய்களை குணமாக்குது ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஃபஸ்ட்டு ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் என்ன ஆகும் அதை வந்து நீங்கள் இதுக்கே செலவழித்து எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு எல்லாம் போயிடும் ஸோ எப்படி தியானம் வந்து நோய்களை குணமாக்குது அது என்னுடைய நான் கற்றுக்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட என்னோட அனுபவத்தை வச்சது மட்டும்தான் நான் சொல்கிறேன் எதுவுமே வந்து கதையோ சித்தரிக்கப்பட்டவையோ எதுவுமே கிடையாது ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து எல்ல என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ஸோ தியானம் வந்து எப்படி நோய் நம்மக்கிட்ட இருக்கிற மூணு விஷயங்கள் என்னங்க நம்ம நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது மொதல் நம்மக்கிட்ட நம்ம உடல் இருக்குது நம்ம உடல் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம பாடி ஸோ பாடியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு அக்குப்பன்ச்சர் கான்செப்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது நீங்கள் போய் பாருங்கள் ஸோ உடல் நம்மக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு மனம் மூணாவதாக நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிர் ஸோ நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனம் நம்மளுடைய உயிர் இது மூணும்தான் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ இந்த மனம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து கனெக்ட் பண்ணும் மனம் எதையும் எதையும் கனெக்ட் பண்ணும் உடலையும் உயிரையும் இணைப்பது மனம் ஸோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடியது மனம் ஸோ உடலும் உயிரும் நல்லா இருக்கணும்னா மனம் நல்லா இருக்கணும் மனம் வந்து சிதறி கிடைக்குது ஒரு ஒருநிலைப்படாமல் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ உடலும் உயிரும் இணைக்கக்கூடியது மனம் அப்போ மனத்தில் அந்த மனசில் தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும் இப்போ இந்த மனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேற ரெண்டு மனமாக இருக்குது மனம் ஒன்று மனம் இரண்டுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த தியானம் பண்ணுவதன் மூலமாக இந்த மனம் வந்து கொஞ்சம் கூர்மை அடையும் ஆகும் ஷார்ப் ஆகும்போது இந்த டைவர்ஷன் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும்போது இந்த உடலோட உயிரோட கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்போ மனதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா அதோட பாசிபிலிட்டிஸ் வந்து மெடிடேஷனில் மட்டும்தான் நடக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படி பண்ணும்போது இந்த மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும் இல்லையா அது வந்து கம்மியாகும் அது கம்மியானால் என்ன நடக்கும் நீங்கள் உங்களோட எனர்ஜியை ஒரே இடத்துல கொடுப்பீங்க ரொம்ப டைவர்ஷன்ஸ் இல்லாமல் ஒரே இடத்துல கொடுப்பீங்க ஸோ ரொம்ப டைவெர்ட் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் நடக்கும்போது மைண்ட் வந்து ஷார்ப்பாகும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் பட் இருந்தாலும் இதை வந்து இன்னொரு தடவை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து மனசில் நல்லா ஆழமாக பதியும் அது போக இது எப்படி க்யூர் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய உயிர் இப்போ நம்ம உயிரோட இருக்கோன்னா அந்த அந்த லைஃப் தான் காரணம் அந்த லைஃப் எனர்ஜியை தான் நம்ம வந்து சோல்னு சொல்கிறோம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் சொல்கிறோம் நம்மளுடைய சக்தின்னு சொல்கிறோம் எல்லாமே அதுதான் ஓகேவா அப்போ அந்த சக்தி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த பவர்ஃபுல்லான உங்கள் அந்த லைட் வந்து உங்கள் பாடி மேலே படும்போது உங்களுடைய எல்லா நோயும் தீந்துரும் இல்லையா இப்போ இருள் போகணுன்னா வெளிச்சம் வருது இல்ல அவ்வளோ ஒரு வெளிச்சம் வந்தால் தானே உங்களுக்கு அந்த எல்லாமே போகுது அந்த மாதிரி தான் நோய்கள் எல்லாமே வந்து அப்படியே ஈந்து போயிடும் ஸோ உயிரினுடைய அந்த ஒளி இருக்கு இல்லையா அது வந்து உடல் மேல படும்போது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் போயிடும் அதனால தான் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணியே பாடி ஹீல் ஆகிறவங்கலாம் நிறைய இருக்காங்க நம்பாதவங்களுக்காக நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அதை எப்படி இது பண்ணா சரியாகும் மாத்திரை சாப்பிட மாட்டாங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க அது எப்படி இது சரியாகும் அப்படின்னா எனர்ஜி லெவல்ல சரியாகுது உங்ககிட்ட நிறைய அபரிமிதமான எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி எல்லாருக்கிட்டேயும் எல்லா நேரத்துலையும் இருக்குது பட் அதை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே தருணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மெடிடேஷன் மட்டும்தான் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அந்த ஒளி அது போக மைண்டும் வந்துட்டு காம் ஆகும் மைண்டு சந்தோஷமாகும் ஸோ இதெல்லாம் நடக்கும்போது வந்துட்டு அந்த உயிரோட ஒளி வந்து உடல் மேலே படும்போது என்ன ஒரு வியாதியாக இருந்தாலும் எல்லாமே சரியாகும் நீங்கள் மனசு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மனசை நல்லா வச்சுருந்தா நோயே இல்லைன்னு ஸோ எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது வந்துட்டு மனசில் தான் மனம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தலையே வலிச்சாலும் சரி உங்களுக்கு வயிறே வலிச்சாலும் சரி ஆரம்பம் வந்து மனம்தான் இப்போ வந்து நீங்க ஏதோ சாப்பிட்டதுனால அப்படி ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க பட் அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் வீட்டில் சண்டையோ இல்ல ஏதோ அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும் உடலினுடைய பிரச்சனை உடலோட பிரச்சனை மட்டும் அல்ல அது மனதினுடைய பிரச்சனை தான் ஆரம்பிப்பது எல்லாமே வந்து மனசுல இருந்ததான் ஓகேவா ஸோ வாழ்க்கைனா நீங்கள் வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழ்றதுக்காக தான் அது வந்து அது வந்து நீங்கள் யாரையோ திட்டியோ அவங்க இப்படி பண்ணதுனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி வாழறதுக்கு கிடையாது ஓகேவா வேற யாரோ ஏதாவது பண்ணால் உங்களை அஃபெக்ட் பண்ணணுங்கிற ஒரு எதுவுமே இல்லை ஸோ உங்களை நீங்களே தான் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிறீங்க அதனால வந்துட்டு மெடிடேஷனை வந்து ஒரு டூ மினிட்ஸ்னாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுவே போதுமானது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதிலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆனால் என்ன எல்லாேருமே நல்லா வாழலாம் நல்லா புரிஞ்சு வாழலாம் அவ்வளோதான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்